நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் வந்து என்னோடய தாட்லேயே இருக்கிற சில விஷயங்கள், ஸோ இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே இந்த தாட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், லைஃப் ஸ்டைல், ஸோ நான் சாப்பிட்ற சாப்பாடு, ஸோ நான் என்ன ஜேர்னிக்காக என்னெல்லாம் பண்ணேன், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இனிமேல் வந்து டெய்லி போட பார்க்குறேன். அண்ட் தீபாவளி வேறு வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே போயிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து 15 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. பட் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அதை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே திரும்ப நம்மளோட ஜேர்னிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஓகே, நம்ம வந்து திரும்ப சும்மா லைட்டாக நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். ஸோ அது போகிற போக்கில் அப்படியே அதை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன். ஸோ இது எல்லாமே நான் லைஃப்பில் வந்து ஒரு தடவையும் நான் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வரும், ஏதாவது ஒன்று வரும். ஸோ நம்ம வந்து அப்படியே கோவம் வரும், அழுக வரும். ஸோ அந்த கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த உமன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ஸோ குழந்தை மேலே தான் அந்த கோவத்தை அப்படியே காட்டுவோம். நானுமே அதை பண்ணுவேன். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு கோவம் இருக்குது, யார் மேலேயே அதை காட்ட முடியல, ஸோ அந்த நேரத்தில் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது அந்த நேரத்தில் தான் வந்து அவள் ஏதாவது வந்து கேட்பா, ஏதாவது அழுவா. ஸோ அந்த கோவத்தை வந்து அவகிட்ட கத்துறது, அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிடும். பட் ஆனால் அதை நம்ம பண்ணவே கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நமக்கான ஒரு இடம் வந்து அந்த ஸ்பேஸ் மட்டும்தான். ஸோ அந்த நேரத்தில் அந்த கோவத்தை வந்து அந்த குழந்தை மேலே மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுவோம், ரெண்டு விஷயந்தான். ஸோ அதையும் தவிர்த்து வேறு யார்ட்டையும் காட்ட மாட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், என்னை ஏதாவது ரொம்ப இப்போனா ஃபஸ்ட்டு தனியாக கிட்ட தான் அந்த கோவம் போகும். அப்புறமா நானே ரியலைஸ் பண்ணுவேன், நீ பண்ணுறது தப்பு, ஸோ ஏன் குழந்தைக்கிட்ட அதை வந்து காட்டுற. மோஸ்ட் ஆஃப் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணிகிட்டே வருவேன். பட் ஆனால் அவளும் அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணுவா. ஸோ அப்போ அந்த கோவம் வந்து அவன் மேலே அப்படியே திரும்பிடும். இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் அழுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப அழுவேங்க. ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி என்னெல்லாம் விட்டால் நாங்கள் 4 முழுக்க அழுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேவே உங்களுக்கு வந்து மூட் ஆஃப் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை ரொம்ப நார்மலாகவோ கொண்டு போகவே முடியவே முடியாது. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவம், அழுக, இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வேலைக்கே ஆகாது. இன்னும் ரொம்ப நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப பேலன்ஸ்டாக இல்லாமல் ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அது மோஸ்ட் ஆஃப் இந்த பிசிஓடி இருக்கவங்க, ஸோ இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து உங்கள் ஹார்மோன்ஸ்லாம் வந்து லெவலாக கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப கோவமோ ரொம்ப அழுகையோ எதையோ நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதோ பண்ணவே கூடாது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது எனக்கு இருக்க மாதிரி எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, நமக்கு மட்டும்தான் லைஃப் இப்படி இருக்க போல், நம்ம தான் இப்படி இருக்கோம் போல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ உங்களை போல் தான் நானும் அதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன், நானும் அதே மாதிரி இது பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த நமக்கு மட்டும்தான் அப்படின்னு யோசிக்காமல், ஸோ இது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் தூக்கி போட்டுட்டு மேலே போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம மட்டும் அதை பிடிச்சிட்டே இருக்கணும், நீங்கள் அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கும் அது இருக்குது, நானும் கஷ்டப்படுவேன், நானும் அழுவேன், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், இது இல்லை, இதனால் நான் எனக்கு நான் இதை பண்ண மாட்டேன், எனக்கு டைம் இல்லை, அதனால் இதை நான் செய்ய மாட்டேன். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப வேலையாக இருக்குது, அதனால் நான் இதை பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்போம், மோஸ்ட் ஆஃப் அந்த எனக்கு அது பொருந்தும். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும், ஒரு ஷார்ட்ஸ் போடணும், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒன்று போடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, நெட் இல்லை, என்னால் போட முடில, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், என்னால் போட முடில, எனக்கு உடம்பு முடியல, அதனால் போட முடியல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் அதை வந்து தவிர்த்துக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து வீட்டிலேயே நெட்டு போட்டாச்சு, இப்போயாச்சும் நீ போடு அப்படின்ட்டா அப்பயும் போட மாட்டோம். எனக்கு வந்து வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நான் இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஏதாவது ஒன்று வந்து தவிர்த்துட்டே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாக்கிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஷூ இருந்தால் தான் வாக்கிங் போவேன், ஷூ இல்லாதவன் எனக்கு செருப்பு இருந்தால் தான் நான் வாக்கிங் போவேன், செருப்பு கால் நல்லா இருந்தால் நான் நடந்துருவேன். ஸோ கால் இல்லாதவன்
ஸோ ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துகிட்டே தாங்க இருக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி தான் நான் இப்படி இருக்கணும், ஸோ இது பண்ணால் தான் இது அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்காக இது இந்த ரீசனுக்காக நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் செய்யாததுக்கு ஒரு ரீசன் தேடவே தேடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே இப்படி நான் நார்மலாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, லைஃப் ஸ்டைலை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சொல்லுவாங்கள்ல கஷ்டம் ஒரு நேரத்தில் வந்து சிரிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஸோ கஷ்டப்படும்போது நமக்கு அழுக தான் வரும், எப்படி சிரிப்பு வரும்? ஸோ அதெல்லாம் நம்ம அதையும் தாண்டி நம்ம சிரிக்கிறோன்னா நம்மளாம் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அண்டு ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஒன்று இருந்தால் சிஸ்டர் ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நமக்கு தேவையாக நம்மளே வாங்கிக்கிற மாதிரி இன்டிபெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியாக இருக்கணும். ஸோ அவங்க வாங்கி தருவாங்க, இதை செய்வாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். பட் ஆனால் அந்த சப்போர்ட்டிவ் இல்லைன்னா நம்ம அந்த ஜேர்னி வந்து தொடரவே முடியாது. ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அவங்க வந்து ஒன்று கேட்குறாங்க இது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ எல்லாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஸோ நான்லாம் வந்து அதெல்லாம் சொல்லவே கூடாது, ஏன்னா வந்து எனக்கு என்ன வேணும், ஸோ நான் இது பண்ணுறேன்னா என்ன வேணும் அப்படின்னு வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லை அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த பொருள் வந்துடும். ஸோ அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கல. சில பேர் வந்து அதை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க, சில பேரால் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. ஸோ நான் அது வந்து சொல்லலை. ஆனால் நம்ம வந்து ஒரு நம்ம ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் மணியை. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1000-10000 நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அப்படி செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லாவே இருக்கலாம்ல. ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் ஸோ நான் வந்து இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், வ்ளாக்குள்ளே இதை சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் இது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி எனக்கு டெய்லி வீடியோ போட்டே ஆகணும் அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்குது, பட் ஆனால் என்னோடய உடம்பு முடியல, அதனால தான் பண்ண முடியல. அண்ட் இன்றைக்கிலேருந்து நான் வ்ளாக் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னிலேருந்து தீபாவளிக்கும் நான் அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ வெயிட் குறையிறேன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ நான் இப்போ என்ன வெயிட் இருக்கேன், ஸோ நான் இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்க போகிறேன், அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நாளைக்கு என்னோடய வீடியோ பார்க்கணும். நாளைக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்க. அப்போ தான் நான் டெய்லி போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சீக்கிரம் ரிப்ளை கொடுத்துறேன். நான் வந்து ஃபோனே எடுக்கவே இல்லைங்க, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருந்துட்டேன். ஸோ அதனால தான். அண்ட் இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன், நடந்தாலும் ஓரளவுக்கு தான் நடக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4600 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேன். அண்ட் ஸோ இதை பார்த்தோடனே ஸோ நீங்கள் வாட்ச் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு ஆப் ஏற்றி வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை படுத்துக்கிட்டு இந்த மாதிரி பார்ப்பீங்க. ஸோ பார்த்தோடனே உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும், ஸோ கண்டிப்பாக நம்மளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பார்க் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போகும். ஸோ அந்த ஒரு ஒரு நாள் பண்ணுவோம், ரெண்டு நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை விட்டுடுவோம், ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி நான் பண்ணுறேன் அவ்வளோதான், ஸோ நான் 10 நாள் பண்ணுவேன், 1 மாதம் பண்ணுவேன், 1 வருஷம் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் கோல் வைக்காதீங்க. நான் நாளைக்கு ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்தணும், அது மட்டும் தான். ஸோ அடுத்த நாள் 5 மணிக்கு எழுந்தணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எழுந்த ஆரம்பிச்சுருவீங்க, அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மீதி எல்லாமே நான் வந்து வர வர ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம்ல. ஸோ நாளைக்கு இந்த வீடியோவோட கண்டினியூட்டை நான் நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.